இந்தியன் டூ வில்லனை தேர்ந்தெடுத்த கமல் தொடரும் விக்ரம் கூட்டணி. சங்கர் இயக்கத்தில் 1996 வெளியாகி சூப்பர் ஹிட் அடித்த இந்தியன் டூ படத்தின் இரண்டாம் பாகம் ஒரு சில பிரச்சனையால் தள்ளி போய் கொண்டிருந்த நிலையில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தின் படப்பிடிப்பு துவங்க உள்ளது. இந்நிலையில் இந்த படத்தில் இரட்டை வேடத்தில் நடிக்கும் கமலஹாசனுக்கு வில்லனாக நடிக்கும் நடிகர் யார் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. இதில் விஜய் சேதுபதி கமலஹாசனுக்கு வில்லனாக நடிக்க உள்ளார். இதனால் படத்தின் பரபரப்பு தொடங்கிவிட்டது. இது கமலை எடுத்த முடிவு என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே இந்தியன் 2 படத்தின் இயக்குநரான சங்கரிடம் வில்லன்களில் உங்களது தேர்வு யாராக இருக்கும் என்ற கேள்விக்கு சங்கரும் விஜய் சேதுபதி தான் என சமீபத்திய பேட்டி ஒன்றில் தெரிவித்திருந்தார். விஜய் சேதுபதி நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகர் என்று அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். பேட்ட படத்தில் ரஜினிக்கு எதிராக வில்லன் வேடத்தில் நடித்தார். அடுத்து தளபதி விஜயின் மாஸ்டர் படத்தில் வில்லனாக நடித்து யாரும் எதிர்பாராத வெற்றியை பெற்றார். அதனை அடுத்து பல மொழிகளில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். விக்ரம் படத்தில் கமலுக்கு வில்லனாக நடித்த விஜய் சேதுபதி யாரும் எதிர்பார்க்காத நடிப்பை வெளிக்காட்டினார். படம் வெற்றியும் பெற்றது. இதனால் விஜய் சேதுபதி கூட்டணி படத்திற்கு முக்கியமாக அமைந்தது. இதன் பிறகு அடுத்து கமல் படத்தில் விஜய் சேதுபதி எப்பொழுது நடிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து இந்தியன் 2 படத்தை தொடங்குவதற்கான வேலைகள் ஆரம்பமாகி உள்ளன. ஏற்கனவே படத்தின் 30% படப்பிடிப்பு படமாக்கப்பட்ட நிலையில் மீதமிருக்கும் காட்சிகளுக்கான படப்பிடிப்பு தற்பொழுது துவங்கப்பட உள்ளது. அதற்கேற்றாற்போல் தற்போது விக்ரம் படத்தின் வெற்றியை அடுத்து கமலஹாசனும் விஜய் சேதுபதியும் அடுத்தடுத்த படங்களில் இணைந்து நடிக்க விரும்புகின்றனர். மேலும் கமலஹாசன் அடுத்து நடிக்கும் படம் தேவர் மகன் 2, அதிலும் விஜய் சேதுபதியை நடிக்க வைக்க கமல் ஆர்வமாக உள்ளார். கமலின் பிடித்த நடிகராக விஜய் சேதுபதி மாறியுள்ளார். இதனால் இனிமேல் கமல் நடிக்கும் படங்களில் விஜய் சேதுபதியை அதிகம் காணலாம் என்று கோலிவுட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சரி நண்பர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.